வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாமந்தி பூக்கு வந்து தண்ணி பாய வைக்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் பிளான்ட் நட்டுருந்தோம், சாமந்தி, கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி. ஸோ அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 7 நாள் ஆச்சு தண்ணி பாய வச்சு. எதனால் இத்தனை நாளாக நாங்கள் தண்ணி பாய வைக்கல அப்படின்னா, நிறைய மழை பெஞ்சது நடுவில். ஸோ அதனால் நாங்கள் வந்து தண்ணி பாய வைக்கலை. சரி, இன்றைக்கி வந்து நாங்கள் செடியை போய் பார்க்கும்போது லைட்டாக வாடி இருந்தது. ஸோ அந்த ரீசன்னால் நாங்கள் வந்து தண்ணி பாய வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போது இன்ஜினை கலப்பிட்டுருக்கோம். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறது இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது எங்கள் வீட்டு இன்ஜின். ஏன்னா இது வந்து பழைய காலத்து மெத்தடு, டீசல் மூலமா தான் இது ஒர்க் ஆகுது. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கூலிங் வாட்டர் ஒன்று இருக்கும். ஸோ அதை மறுபடியும் ரிட்டர்ன் வந்து கிணத்துலேயே விட்டுருக்கோம். அதை பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் இப்போ வீடியோவில். இப்போ வாங்க நம்ம ஃபீல்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ செடி எந்தளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத வந்து நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே இந்த பைப் கனெக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். இந்த இடத்துல கொஞ்சோண்டு வாட்டர் லீக்கேஜ் இருக்குது. அந்த வாட்டர் லீக்கேஜ்லாம் வந்து சரி பண்ணிவிட்டு, ஸோ தண்ணி வந்து இப்போ பாஞ்சிட்ருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு பிளான்ட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போது. லைக் சாமந்தி, கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி, இது எல்லாமே ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சாமந்தி வந்து இந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து வளர்ச்சி வந்திருக்கு. அது இல்லாமல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய களை இருக்குது. ஸோ இந்த களை எல்லாமே வெட்டணும். மழை பெஞ்சதுனால நம்மளுக்கு களை அதிகமாகிடுச்சு, இல்லைனா வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும், அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா செடிக்கு அந்த காவாக்குள்ளே மட்டும் தான் தண்ணி பாய வைப்போம், மேலே இருக்க அந்த வரப்பில் வந்து தண்ணி பாயாது. ஸோ அதனால் புல்லு வந்து முளைக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் மழை பெஞ்சதுனால எனக்கு வந்து களை அதிகமாகிடுச்சு. கத்திரிக்காயோட வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வளரும், ரொம்ப அதிகமாக வளராது. பட் சாமந்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வளர்ந்துடும். கிட்டத்தட்ட 48 நாள்லேயே நம்மளுக்கு வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தக்காளி, மிளகாய் அண்டு கத்திரிக்காய் வந்து ரொம்ப கம்மியாக தான் வளர்ச்சி இருக்கும். ஒவ்வொரு வீக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாவே தெரியும். நான் எல்லா வீக்குமே கண்டிப்பாக கவர் பண்ணுவேன், உங்களுக்கு நான் அந்த வீடியோஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ தண்ணி பாஞ்சிட்ருக்கு, கிட்டத்தட்ட ஒரு பாதி மட்டும் நான் தண்ணி பாஞ்சி பாய வச்சுருக்கேன். அதை தான் உங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மொத்தம் கிட்டத்தட்ட 1500 பிளான்ட் வந்து சாமந்தி பூ இருக்குது. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா 200, மிளகாய் 200, தக்காளி வந்து 100. எல்லாமே வந்து நம்ம கிட்டத்தட்ட எங்கள் ஃபீல்ட்லேயே வந்து நான் நட்டுருக்கோம். ஸோ இது மாதிரி வாடி இருந்தது. இதுக்கப்புறம் தான் நாங்கள் பார்த்துட்டு சரி தண்ணி பாய வைக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் தண்ணி பாய வச்சோடனே உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவரில் அந்த இந்த மாதிரி தெளிவு வந்துடும் செடி. கிட்டத்தட்ட ஃபீல்டு ஃபுல்லாகவே வந்து தண்ணி பாய வச்சு முடித்தாச்சு. இதுக்கான டைமிங் என்ன ஆச்சு அப்படின்னா 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு இந்த ஃபுல் ஃபீல்டை வந்து நான் தண்ணி பாய வைக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7 நாளைக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சாமந்திக்கு வந்து தனிப்பாய வச்சுருக்கோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.